என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அதிக மகிழ்ச்சியை தருவது சொத்து சுகமா சொந்த பந்தமானு கேட்டா உறவுகளை விட பணம் பெருசா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த உலகம் பணத்தை தான் மதிக்குதுங்கிறதுல ரெண்டாவது கருத்து கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு விறகு வெட்டி கையில காசு இல்லாதவன் கடைவீதி வழியா போகும்போது கடையில் இருக்கிற எல்லா முதலாளியும் பார்த்து கும்பிடுறங்கோ கும்பிடுறங்கோ அப்படின்பா. எவனும் திருப்பி கும்பிட மாட்டான், ஏன்னா கையில காசு கிடையாது இவனுக்கு, யாரும் மதிக்கல. அவன் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினான் பாருங்க, அவனுக்கு 25 லட்சம் விழுந்துருச்சு அந்த விறகு வெட்டிக்கு. ஒரு 2 நாள் தள்ளி அதே தெரு வழியா வர்றான், கடைக்காரங்கெல்லாம் ஏஞ்சாங்கோ கும்பிடுறங்கோ கும்பிடுறங்கோ அப்படின்னா. அவன் இப்படி பார்த்துட்டு சொல்றங்கோ சொல்றங்கோன்னு இவனுக்கு ஒன்றும் புரியல, கோபம் வந்தது. மறுநாளும் வந்தான் பாருங்க, கடைக்காரங்க எழுந்து கும்பிட்டாங்க கும்பிடுறங்கோ அப்படின்னு. அவன் சொன்னான், சொல்லிட்டங்கோ சொல்லிட்டங்கோ. ஏய் நில்லு, என்ன சொல்றங்கிற சொல்லிட்டங்கிற என்ன? ஐயா நீங்க என்ன கும்பிடுறதா இருந்தா அன்னைக்கே கும்பிட்டுருக்கணும், ஆனா எனக்கு 25 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் கும்பிட்டீங்கன்னா நீங்க என்ன கும்பிடல, அந்த 25 லட்சத்தை கும்பிட்டீங்க. அதை நான் பேங்க்ல போட்டு பாஸ்புக் வீட்டுல வச்சிருக்கிறேன், நான் போன உடனே சொல்றாங்கன்னு யார்கிட்ட அந்த பாஸ்புக் கிட்ட சொன்னேன், உன்னை கும்பிட்டாங்கோ உன்னை கும்பிட்டாங்கோ உன்னை கும்பிட்டாங்கோ அப்படி. அதை தாங்க இப்ப சொல்லிட்டங்கோ அப்படின்னா. சார் பணம் இல்லைன்னா இந்த உலகம் மதிக்காது, பணம் இருந்தாதான் மதிக்கும். எனக்கு சொந்த ஒரு திண்ணவேலி, ஒருத்தருக்கு வசதி கிடையாது, கடையில போய் ஓசி பொடி வாங்கி போடுவார், இந்த ஓசி பொடி வந்துட்டான் பார் ஓசி பொடி அப்படின்பா. அவருக்கு நான் சொன்ன மாதிரி என்னமோ பணம் சேர்ந்தது சார், அதுக்கப்புறம் ஓசி பொடினு எவனும் சொல்லல. ஐயா சொக்கநாதர் எப்படி இருக்கிறாக அப்படின்னா, சொக்கநாதர்ன்ட்டான். அதுக்கு முன்னாடி ஓசி பொடி சொக்குன்னு கூப்பிடுவான், இப்ப சொக்கநாதர்னு கூப்பிட்டான். அவனுக்கு இன்னும் பணம் வந்தது சார், சொக்கநாதர் பிள்ளை நல்லா இருக்கிறாரா அப்படின்னா. அப்புறம் பிள்ளைவாள் எப்படி இருக்கிறா அப்படின்னா. இப்ப பாருங்க, ஓசி பொடியிலேருந்து சொக்கநாதனாயி சொக்கநாத பிள்ளையாயி பிள்ளைவாளாயி மகா ஸ்ரீ 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 எல்லாம் போடுறான். அவன் மறுபடியும் ஏழையானா பாருங்க, யாரு வரா? ஓசி பொடி வருதுன்றான். இந்த உலகத்துல பணம் இருந்தா உங்களுக்கு மரியாதை கூடும், பணம் இல்லைன்னா மரியாதை போயிடும் அப்படிங்கறதுல ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப நான் வரிசையா சொன்ன எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்கிற விஷயமா இருக்காது, ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எப்போதுமே நீதிபதியின் தீர்ப்புகள் யாருக்கும் பிடிக்காமல் இருப்பதுதான் உலகத்தின் இயற்கை. ஏன்னா தீர்ப்பு அப்படிதான் இருக்க முடியும், வேற ஒண்ணுமே நான் பண்ண முடியாது. இப்ப நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் முக்கியமா சொல்றேன். நிறைய பணம் சேர்த்துட்டா சௌக்கியமா இருக்க முடியுமா? நான் இப்படி சொல்றேன், அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. மரண படுக்கையில ஒருத்தர் படுத்திருக்கிறார், அவருடைய உயிர் பிரிய போகுது, மனைவி அழுகுறா, இந்த மனுஷன் இன்னொரு ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்க கூடாதா, அட ஒண்ணும் இல்லை இன்னும் ஒரு வருஷமாவது உயிரோடு இருக்க கூடாதா, பெருமாளே நான் உன்னை வேண்டிக்கிறேன், முருகா நான் உன்னை வேண்டிக்கிறேன். அழுது துடிக்கிறா மனைவி, பக்கத்துல உட்காந்து புருஷன் எப்படியாவது பொழைச்சா பரவாயில்லைன்னு. இந்த மரணத்தை அப்படியே கற்பனை பண்ணுங்க. இன்னொரு பக்கம் வசதினும் வசதி, துட்டுதான் துட்டு, பயங்கர பணம், சாக கிடக்குறாங்க, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இம்மி கூட வருத்தமே படல, ஏன் இவங்க போயிட்டா அவ்வளோ பணமும் நமக்கே வரும்னு நினைச்சா அந்த மரணத்தை விட துயரமான மரணம் இந்த உலகத்துல உண்டா? நாம் மரணம் அடைகிற போது கண்ணீர் விடுவதற்கு ஒரு நபர் இருந்தால்தான் அது கௌரவமான வாழ்க்கையை ஒழிய நம் மரணத்தில் லாபம் இருக்கிறது என்று ஒருவர் நினைத்தால் இதை விட அநாகரிகமான வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்க முடியுமா? எவ்வளவு பணம் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? நீ போயிட்டா எல்லாம் எனக்கு வருமே ஒருத்தன் ஆசைப்படுறவன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு அவமானகரமான விஷயம். அப்போ சொத்து சுகம் மரணத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதில்லை, உறவுகள், கண்ணீர் விடுகிற உறவுகள் தான் மரணத்தில் உங்களுக்கு கௌரவத்தை சேர்க்கின்றன அப்படிங்கறத ஒரு வினாடி நாம யோசிச்சு பார்க்கணும். நான் இப்ப சங்கடமான ஒரு கேள்வி உங்களை கேட்க போறேன், நீங்க என்ன கோச்சுக்க கூடாது. ஒரு வாதம் வந்தது, உறவுக்காரன் நல்லா இருந்தா வயிறறிவா, நாம நாசமா போனா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாசகம். நீங்க எல்லாம் கை தட்டினீங்களா இல்லையா? உறவுக்காரன் நல்லா இருந்தா வயிறறிவான், நாம நாசமா போயிட்டா சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னீங்க, சொன்னதுக்கு நீங்க கை தட்டினீங்க. ஏங்க அவர் யாரை பத்திங்க சொன்னாரு?
நம்மளை பத்தி தானே சொல்றாரு, நாம யாருக்கும் உறவுக்காரன் தானே. அப்ப நாம அப்படியானு யாராவது யோசிச்சீங்களா? நாம யாரையாவது பார்த்து வெயிட் எறியுதுமா? நம்ம யாரையாவது நாசமா போகணும்னு நினைக்கிறோமா? அப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா? நம்மளை தவிர பாக்கி அத்தனை பேரும் அயோக்கியங்கிற நினைப்பு நம்முடைய மனசுல இருக்கிற தவறான ஒரு எண்ணம். இப்ப நான் உங்களை திருப்தி பண்ணணுங்கிற எண்ணத்துல பேசல, உங்க தப்பு நான் சுட்டி காட்டணும். ஏங்க இந்த ஊர்ல எல்லாரும் அயோக்கியம், நான் மட்டும் நல்லவனா? நம்ம உறவுக்காரன் பொறாம போடுவான், உறவுக்காரன் பொறாம போடுவானா? நீங்க இன்னொருத்தனுக்கு உறவுக்காரன் தானே? அப்ப நாம எப்படிப்பட்ட மனோநிலையில இருக்கிறோம் பாருங்க. மத்தவெல்லாம் நம்மளை பார்த்து வயிறு எறிகிற மாதிரியும், நாம மட்டும் புத்தன் மாதிரி யாரை பார்த்து வயிறு எரியாத மாதிரியும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து நம்மளை பத்தி நாம பரிசீலனை பண்ணணும். இன்னொரு கோணமும் இங்க பேசப்பட்டது என்ன தெரியுமா? இன்னைக்கு உறவே பிள்ளைகளுக்கு தெரியல. ரொம்ப அழகா சொன்னீங்க, சம்படி கேம் அப்படிங்கிறான் வீட்டுல. யாருன்னா, ஹூ நோஸ், சம்படி கேம் அப்படின்ட்டு போறான். தாத்தா தெரியல, பெரியப்பா தெரியல, சின்ன தாத்தா தெரியல, உறவுகளே இன்னைக்கு தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த பள்ளிக்கூடத்துல சார், 10% அட்டெண்டன்ஸ் வந்த பசங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கப்பு கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டையை கோல்டு மெடல் மாதிரி குத்திக்கிறதுக்கு ஏதாவது பேட்ச் கொடுப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல நிறுத்தி 10% அட்டெண்டன்ஸ் நாம கோல்டு மெடல் வாங்குறோம் பாருங்க. இதை விட அசிங்கமான விஷயம் இந்த உலகத்துல வேற கிடையாது. நம்ம புள்ள 10% அட்டெண்டன்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? தாத்தா சாவுக்கு போல, பெரியப்ப வீட்டு கல்யாணத்துக்கு போல, மாமா வீட்டு காது குத்துக்கு போல, உறவுகளை மதிக்காத அசிங்கத்தின் அடையாளம் 10% அட்டெண்டன்ஸ். எந்த பள்ளிக்கூடமா இருக்கட்டும், எனக்கு கவலை கிடையாது. இங்க பள்ளிக்கூடத்துல கூட யாரோ வந்திருக்கலாம். இந்த 10% அட்டெண்டன்ஸ்ங்கிறது மாதிரி அயோக்கியத்தனம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. எப்படி சார் 10% அட்டெண்டன்ஸ் இருக்க முடியும்? வீட்டுல ஒரு நல்லது கெட்டது வராதா? வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டாமா? பெரியப்ப வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? பெரிய தாத்தா சாவுக்கு போக வேண்டாமா? முக்கியம் இல்லையா? நீ ஒண்ணு போவானா, நீ இங்கே இரு அப்படின்னா உறவுகள் அப்புறம் எப்படி மதிப்பாங்க? என்னுடைய அபிப்பிராயம், இந்த காகித குப்பையை விட உறவுகள் தான் மேலானவை என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னொன்னு, பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமே இருக்குங்க, அதுல வந்து டவுட்டுமே கிடையாது. ஏன்னா பணம் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னார் மோகன சுந்தரம், எந்திரிச்ச உடனே ஒரு 50 லட்சம் பேங்க்ல இருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், போற போக்குல நடுவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வேற அவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டு போனார். இருக்கட்டும், எனக்கு ஒண்ணு அதை பத்தி ஒண்ணும் தயக்கமே இல்லை. கடவுள் கருணையால் நான் மகாராஜாவை போல் வாழுகிறேன். வாழ்க்கையில எந்த விதமான எந்த குறையும் எனக்கு கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு வேதனை உண்டுன்னா ஒரே ஒரு வேதனை உண்டு. என்ன? பிறர் துக்கம் என் துக்கம் என்ற வேதனையை தவிர என் துக்கம் என்று எனக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடவுள் என்ன அப்படி சௌரியமா வச்சிருக்கிறான், பிறர் துக்கம் என்னுடைய துக்கம், அதை தவிர எனக்கென்று சொந்த துக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொல்ற உண்மை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆனா அந்த பணமே காப்பாத்திருமான்னு கொஞ்சம் யோசிங்க. ரெண்டு விஷயம் சொல்றேன். கணவன் இறந்து போன இடத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சம்பந்தி வந்தாங்க, அந்த அம்மாவோட சம்பந்தி வராங்க. அவங்க தான் சம்பந்திக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு, அவங்க போயிட்டாக, உனக்கு எவ்வளவு நகை வச்சிருக்காங்க? சம்பந்திய கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணு உங்க நகையெல்லாம் வைக்கல, நான் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா நகையும் போட்டுட்டேன். ஏட்ட, நகை கிடையாது, இந்த தாலி கொடி ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. சரி, உனக்கு வீடு கீடு ஏதாவது எழுதி வச்சிருக்காளா அவங்க? இவங்க சொன்னாங்க, இல்ல, அவர் ஒன்றும் சொத்தெல்லாம் சேர்க்கல, எனக்கு ஒன்றும் வைக்கல, எனக்கு ஒன்றும் பெருசாக சொத்து சுகம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அம்மா சொல்லுது, புருஷன் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிச்சு, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்க போயிட்டாகன்னா எனக்கு 200 பவுன் இருக்கு. இந்த வார்த்தையை கவனிக்கணும், அவங்க போயிட்டாகன்னா எனக்கு 200 பவுன் இருக்கு. என் பேரில் 4 வீடு இருக்கு, அதனால எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை, நான் நல்லா இருப்பேன்னாங்க. இது நடந்த சம்பவங்க, நடந்த சம்பவம். நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா 30 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு 4 வீட்டையும் எனக்கு எழுதி வைன்னு ஒவ்வொரு புள்ளையும் அந்த அம்மாவை தொடப்பத்தால் அடிச்சு ஒரு வீட்டில் கூட வச்சுக்காம அந்த 200 பவுனை பிரிச்சு கொடுன்னு பொண்ணுங்கள் எல்லாம் அந்த அம்மாவோட சண்டை போட்டு யார் வீட்லயுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் அந்த அம்மா தனியா உட்கார்ந்து இருந்தத என் 2 கண்களால் நான் பார்த்தேன். யாரு? 200 பவுன் நகை இருக்கு, 4 வீடு எனக்கு இருக்குன்னு சொன்ன அம்மா எந்த பிள்ளையோடையும் இருக்க முடியாம கடைசி காலத்துல முதியோர் இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க.
இன்னொரு அம்மா சொன்னேன் பாத்தீங்களா, எந்த சொத்துமே வைக்கவே இல்லை எங்க வீட்டுக்காரரு, அவங்க போயிட்டாகன்னு. அந்த அம்மாவை அவங்க பெத்த மூணு பிள்ளைங்க மகாராணி மாதிரி வீட்டில் வச்சு தாங்கி அந்த அந்த அம்மாவுக்கு அவங்க செஞ்ச சிறப்பையும் என்னுடைய கண்ணால நான் பார்த்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 200 பவுன் காப்பாற்றவில்லை, 4 வீடு காப்பாற்றவில்லை. சரியான பிள்ளைகளை பெற்று வளர்த்திருந்தால் அவர்களை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு அப்பான்ற ஒரு மரியாதை, அம்மா எவ்வளவு பெரிய தியாகி, நமக்காக அம்மா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறா, அப்பா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார், ஒரு வினாடி நினைச்சு பார்த்துட்டா அந்த பிள்ளைங்க நம்ம மேல அன்பு காட்டுற மாதிரி நம்ம பணம் நமக்கு அன்பு காட்டுமா? ஏன் இன்னொன்று கூட கேட்கறேன்னு, உங்களுக்கு பென்ஷனே 50,000 ரூபாய் வரத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க, வட்டி வரும் அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 80 வயசாச்சு, பேங்க்குக்கு போக முடியாது, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, யாராவது பணத்தை போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு வாழ்க்கைனா இந்த உலகத்துல கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கான்? இப்படி சொல்லட்டுமா? உங்க சொத்து காப்பாத்தாது சார், ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க தான தர்மம் பண்ணி மத்தவங்களை வாழ வச்சு புண்ணியத்தை சேர்த்திருந்தீங்கன்னு சொன்னா தெருவுல போற யாராவது ஒருத்தன் கூட நமக்கு சோறு போடுவான் சார். இது சத்தியம், இது சத்தியம். நம்ம எந்த விதமான தான தர்மமும் பண்ணாம சொத்து சொத்து சொத்துன்னு சேர்த்து வச்சிருந்தா சொந்த புள்ள கூட சோறு போட மாட்டான் சார். அதையும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணி இருந்தோம்னு வச்சுங்க, ஒருபோதும் வீணா போவாது. எவனோ ஒருத்தர் சொல்வான், நான் அன்னைக்கு சும்மா இருந்த போது எனக்கு அவரை உதவி பண்ணாரு, எனக்கு அந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு அந்த அட்மிஷனுக்கு பணம் கட்டினாரு, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டினாரு அப்படின்னு. சொத்து சுகத்தை விட புண்ணியங்கள் நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் கண்டிப்பாக வளர்ந்தாக வேண்டும். இப்ப நான் இன்னும் ஒரு படி அதுக்கு மேல நான் போக விரும்புறேன். நான் பணத்தை எதிர்க்கிறேன்னு பொருள் அல்ல, பணம் எவ்வளவு நன்மை செய்யுமோ அவ்வளவு தீமை செய்யும். பணம் எவ்வளவு நன்மை செய்யுமோ அவ்வளவு தீமை செய்யும். ஒரு உதாரணம், ரெண்டு பேரு ஒரு சாமியார், உண்மையான சாமியார், இப்பெல்லாம் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு உண்மையான சாமியார் காட்டு வழியா வந்தாரு சார். வரும்போது பார்த்தா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, இப்படி தட்டிக்கிட்டே வருவாங்க நடக்கிற இடத்துல, ஏதாவது பாம்பு கம்பு இருக்கக்கூடாது அதுக்காக தட்டிக்கிட்டே வருவார் அந்த சாமியார். நங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டது, இப்படி இப்படி விலக்கி பார்த்தா ஒரு பெரிய பானை, அது உள்ள நிறைய தங்க காசு புதையல் அது கிடக்குது. அந்த சாமியார் இப்படி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஆட்கொல்லி இருக்கிறது, ஐயோ ஆட்கொல்லி இருக்கிறது, எத்தனை பேரை கொல்ல போகுதோ தெரியல அப்படின்ட்டு அந்த சாமியார் போயிட்டார். இவர் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் அந்த வழியா வந்தான் சார். இந்த பானையை பார்த்தான் சார், ரெண்டு பேரும் பார்த்தான் பாருங்க, இவன் பார்த்ததை அவன் பார்த்துட்டான் சார். இவன் சொன்னான், பார்த்தியான், பார்த்ததையும் பார்த்தேன், நீ பார்த்துட்டேங்கிறதையும் பார்த்துட்டேன் அப்படி. இப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம். உட்காந்து பானையை கொட்டினானுங்க, காசை பிரிச்சானுங்க, 100 தங்க நாணயம் இருந்தது, உனக்கு 50 எனக்கு 50, பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலான்ட்டான். அடுத்த சண்டை ஆரம்பமாச்சு, பானை யாருக்கு, பானை யாருக்கு? ரெண்டு பேரும் சொன்னா, அது அப்புறமா முடிவு பண்ணலாம்பா, இப்ப இந்த நேரத்துல ஊருக்கு இந்த காசை எடுத்துன்னு உள்ள போக முடியாது, இன்னைக்கு ராத்திரி காட்டில் தங்குவோம், நாளைக்கு வெளியில போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் ஆச்சு சார், பசி வந்தது. ஒருத்த இன்னொருத்தனை சொன்ன, அண்ணே ஒரு உதவி பண்ணு, நீ நேராக ஊருக்குள்ள போ, 4 இட்லி நீ சாப்பிட்டுட்டு எனக்கு 4 இட்லி வாங்கிட்டு வா, இல்லை ஒரு சோறு பொட்டலம் வாங்கிட்டு வா, பசிக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 காசை பார்த்துக்கிட்டு இங்கே உக்கார். அவன் சொன்னா, ஏய் கூறு கட்டவன்ட்ட சொல்ற, 100 தங்க காசை உங்ககிட்ட விட்டுட்டு நான் தனியா ஊருக்குள்ள போயிட்டு வர வரைக்கும் நீ யோக்கியமா அங்க இருப்பிய, இந்த வேலை எல்லாம் எனக்கு ஆகாது, அப்படி வேணும்னா நான் உட்காடுறேன், நீ போய் சோறு வாங்கிட்டு வா அப்படி. அவன் சொன்னான், அதுக்கு என்ன, நான் போறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள சார் இந்த பயலுக்கு புத்தி மாறிடுச்சு. என்ன பண்ணுனா, ஒரு குச்சியை எடுத்து கத்தி மாதிரி சீவி வச்சிருந்தான். அவன் வந்து அந்த சோத்தை கீழே வச்சான் பாருங்க, சரல் குத்துனான் வயித்துல. அவன் ஆன கத்திட்டு அந்தாண்ட விழுந்த, உனக்கு 50 காசு கொடுக்க, நான் என்ன பைத்தியமா தங்க காசு அப்படின்ட்டு அந்த பணத்தை அந்தாண்ட தள்ளிட்டு சோத்து போட்டலத்தை திறந்து சாப்பிட்டான் பாருங்க. 5 நிமிஷத்துல இவனும் மயங்கி இந்த பக்கமா விழுந்த. ஏன், அவன் சோத்துல விஷம் வச்சு கொண்டாந்துருக்கான், இப்ப இவன் செத்து இந்த பக்கம் கிடந்தான். இப்ப நல்ல கவனிங்க, பானை இருக்குது, 100 வெள்ளி காசு இருக்கு, 100 தங்க காசு இருக்கு, இந்த பக்கம் இவன் செத்து கிடந்தான், அந்த பக்கம் அவன் செத்து கிடந்தான். அந்த சாமியார் சாயங்காலம் திருப்பி வந்தவர் சொன்னார், ஆட்கொல்லி இருக்கிறது, ரெண்டு பேரை கொன்று விட்டது, இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறதோ தெரியவில்லை. இது உண்மை,
சொத்து எப்படி உங்களை வாழ வைக்குமோ அப்படியே உங்களை கொன்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, கேரளால ஒரு நடிகை முதலமைச்சர் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. என்ன, அவங்க லம்போகினிங்கிற கார் வந்து ஒரு தெருக்குள்ள போல, முதலமைச்சர் கொடுக்குறாங்க, என் கார் தெருக்குள்ளேயே போல, அந்த தெரு சின்னதா இருக்குது அப்படின்னு. அந்த அம்மா என்ன ஆச்சு தெரியுங்களா, பின்னாடி கேரளால ஒரு மழை பெஞ்சுது, அந்த மழைக்கு அப்புறமா அந்த அம்மா ஒரு அந்த அந்த அம்மா போற காட்சியை ஒருத்தர் வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டிருந்தா. எப்படி, ஒரு போட்ல ஒரு பித்தளை குண்டான கவுத்து வச்சு அதுல அந்த அம்மா குத்த வச்சு உட்கார்ந்து போகுது. எது, லம்போகினி, எதுல அந்த பித்தளை குண்டால உட்காந்து வச்சு போகுது. தயவு செய்து இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, கோடி கோடியாக நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் இவை எல்லாம் அர்த்தமற்று போய் சோத்துக்கு கையேந்த வேண்டிய நிலை வாழ்க்கையில் வராது என்ற உத்தரவாதம் இல்லை. எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். பணம் பாதுகாப்பு தான், ஒரு எல்லையோடு சரி. பணத்தை விட எது பாதுகாப்பு தெரியுமா, உங்கள் புண்ணியங்கள் தான் பணத்தை விட அதிகமான பாதுகாப்பு உடையவை என்பதை. அது மேல நம்பிக்கையே போயிடுச்சு சார், பாவ புண்ணியத்து மேல மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம். உங்களுடைய பாவங்கள் உங்களை தண்டிக்கும், உங்கள் புண்ணியங்கள் உங்களை வாழ வைக்கும். இதை நம்பாமல் பணத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது எந்த வகையிலும் பாதுகாப்பான ஏற்பாடாக இருக்காது. இப்ப கடைசியா இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஒரு ஒரு அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புறேன். உறவுங்கிறது எப்படி பெருசு. நான் சினிமாவில் ஒரு இடத்த ரொம்ப ரசிப்பேன். பத்மினியும் சிவாஜி கணேசனும் ஒரு படத்தில் இந்த அந்த சிவாஜி கணேசனை மடியில் போட்டு பத்மினி அழுவாங்க. அவர் ஒரு பாட்டு பாடுவார் சார், உன்கண்ணில் நீர் வழிந்தால் பாட்டு, உன்கண்ணில் நீர் வழிந்தால்னு அந்த பாட்டை பாடிக்கிட்டே வரும்போது, தயவுசெய்து அந்த படத்தை திரும்ப நைட் போய் போட்டு பாருங்க, எல்லாரும் வாட்ஸ்அப்லையுமே கிடைக்கும், யூடியூப்ல கிடைக்கும், போட்டு பாருங்க. இந்த மடியில் சிவாஜி கணேசன் படுத்திருப்பாரு, பத்மினி இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு வரி வரும், மனைவியை பத்தி அவர் பாட்டில் ஒரு வரி வரும், என் தேவையை யார் அறிவார், எனக்கு என்ன தேவைங்கிறது இந்த உலகத்தில் யாருக்கு தெரியும், என் தேவையை யார் அறிவார். இந்த வரி வரும்போது பத்மினி முகத்தை பாருங்க, அந்த படத்தில் க்ளோஸ் அப் காட்டுவான் பத்மினி முகத்தை, ஒரு ஒரு வேதனை வரும். என்ன இவர் இப்படி சொல்றாரு, எனக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்னு கேட்கிறாரு, நான் இவருக்கு இவ்வளவு பணிவிட பண்ணியிருக்கிறேனே, இவர் இப்படி சொல்றாரு. இவ்வளவு சோகத்தையும் பத்மினி அந்த முகத்துல காட்டுவாங்க, என் தேவையை யார் அறிவார். பத்மினி முகத்துல சோகம். அடுத்த வரி சிவாஜி பாடுவாரு, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன்ன மாதிரி தெய்வத்துக்கு மட்டுமே தெரியும் சார். அந்த நேரத்துல பத்மினி தன்னுடைய கண்ணுல ஒரு வெக்கத்தை காட்டியிருப்பாங்க பார், அந்த கண்ணுல காட்டின வெக்கத்துக்கு மூணு பத்மஸ்ரீ கொடுக்கலாம் சார், மூணு பத்மஸ்ரீ கொடுக்கலாம் பத்மினிக்கு. அந்த கண்ணுல அந்த சோகத்தை காட்டுவாங்க. நான் அந்த படத்தை வியக்கல, அந்த மாதிரி ஒரு மனைவி அமைவதை விட வாழ்க்கையில் வேற என்ன சார் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மனைவி, நம்முடைய கணவருக்கு நம்ம என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனைவி அமைகிற மாதிரி வேற ஏதாவது இந்த உலகத்துல பயன் உண்டா? அது மாதிரி ஒரு கணவர், அது மாதிரி ஒரு மனைவி, இதுக்கெல்லாம் நிகரான உறவுகளுக்கு நிகரான ஒரு 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 மிகப்பெரிய வலிமை இந்த உலகத்துல இருக்குமா? இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, இந்த ஆள் சொத்து சொகத்தை விட உண்மையில சொந்த பந்தம் சிறந்ததுன்னு சொல்ல வராருன்னு. இல்ல, இதுக்கு எதுக்குயா எங்க மூச்சையும் உடைச்சு ஓ மூச்சையும் உடைச்சு எதுக்கு இந்த வேலை பண்ணேன். இப்ப நான் ரொம்ப நுட்பமான இடம் சொல்ல போறேன், ரொம்ப நுட்பமான இடம் சொல்ல போறேன். சொத்து சுகத்துல உங்க சந்தோஷம் இருந்தா போனா போயிடும், சொந்த பந்தத்துல உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தா அதை பிரிய நேர்ந்தா போயிடுமா இல்லையா, அவங்க துரோகம் பண்ணிட்டா போயிடுமா இல்லையா? இப்ப நான் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கறேன், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன, பட்டினத்தார் அவ்வளவு பணம் வச்சிருந்தார், யாரு பட்டினத்தார், எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி போட்டாரு, அப்படியே நேரா தெருவில் புறப்பட்டாரு, சொத்தை தூக்கிட்டு போனாரா? இல்ல. பெத்த தாயை வீட்டுல விட்டுட்டாரு, உறவு பார்த்தாரா? இல்ல. பட்டினத்தார் எதை விட்டாரு, சொத்து சுகத்தை விட்டாரு, சொந்த பந்தத்தை விட்டாரு, அவர் பாட்டுக்கு நேரா போயிட்டாரு, தெருவில் போய் பிச்சைக்காரனா உட்காந்துக்கிட்டாரு. அந்த ஊர் மகாராஜா வரான், பத்ருஹரின்னு பேரு, அந்த ஊர் மகாராஜா வரான், வர்றவன் கேக்குறான், ஏண்டா கோடி கோடியா பணம் வச்சிருந்த, எல்லாத்தையும் விட்டுட்டு உறவெல்லாம் விட்டுட்டு தெருவில் பிச்சைக்காரனா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு பெரிய உறவு இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சைக்காரனா திங்கிற, ஏன் என்ன நடந்துருச்சு உனக்கு? அதுக்கு பட்டினத்தார் ஒரு வார்த்தை சொன்னார், இங்க என்ன நடந்ததுன்னு, நீ நிற்க நான் அமர அப்படின்னு. என்ன தெரியுமா, நீ மகாராஜா, நீ எப்ப வந்தாலும் நான் எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் எந்திரிச்சு உன்னை கும்பிடணும், நீ மகாராஜா,
நான் எவ்வளவு குடும்பஸ்தனா இருந்தாலும் நீ ராஜாங்கிற பதவிக்கு கும்பிடணும். இப்ப நான் உன கும்பிட்டனா? கும்பிடல. நான் உட்கார்ந்திருக்கேன், நீ நின்று என்கிட்ட பேசுற. என் சொத்தும் இதை சாதிக்கல, என் சொந்தமும் இதை சாதிக்கல, நான் அடைந்த அந்த ஆத்ம நிலை மட்டும்தான் எனக்கு இதை தந்தது அப்படின்னார். இதை நீங்க என்னைக்காவது யோசிக்கணும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாருக்கும் புரியாது, ஆனா எல்லாரையும் திருப்தி பண்றதுக்காக நான் பேசல, எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக நான் பேசுறேன். உங்கள் சொத்து சுகங்களை விட, உங்கள் சொந்த பந்தங்களை விட, உங்கள் சொந்த ஞானம்தான் உங்களை அதிக மகிழ்ச்சியில் வைக்க முடியும். நீங்க சொந்த ஞானம் இல்லாம, சொந்த ஞானமே இல்லாம எவ்வளவு சொத்து வச்சாலும் வேஸ்ட், எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் வேஸ்ட். சொத்து பத்தும் மகிழ்ச்சி தான், அதை விட சொந்த பந்தம் மகிழ்ச்சி தான். ஆனா அது எல்லாத்தையும் விட உங்கள் சொந்த ஞானம் தான் என்றென்றும் மகிழ்ச்சி தருவது. நன்றி, வணக்கம்.